எது எரிச்சிருக்கானுங்கடா, பணத்தை எரிச்ச மாதிரி இருக்குடா, சொல்ற எரிச்ச மாதிரி இருக்கு. ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்து ஒரு பாலடைஞ்ச பங்களாவை எக்ஸ்ப்ளோர் பண்ண சரத் ப்ரோ ராகுலன் ஜெகன் கூட வந்திருக்காரு. நிறைய அமானுஷமான சம்பவங்கள் அந்த இடத்துல நடந்திருக்கிறதுனால அந்த ஊர் மக்களே அந்த இடத்துக்கு வராம போக காலப்போக்கில் அந்த இடமே கைவிடப்பட்ட நிலைமைக்கு வருது. பல வருஷமா கைவிடப்பட்ட நிலையில இருக்காமா இந்த ஊர் மக்கள் இன்னமும் இந்த பங்களாக்குள்ள போறதுக்கு பயப்படுவாங்களா? அந்த பில்டிங் குள்ளதான் இன்னைக்கு நாங்க மூணு பேரும் போக போறோம். இன்ட்ரோ சீக்கிரமா முடிச்சதும் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. அந்த பில்டிங் கிட்ட வந்ததுமே அங்க ஆளுங்க இருக்க வாய்ப்பு இருக்கும்ன்ற ஒரு பதட்டம் அவங்களுக்கு வருது. அப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. என்ட்ரன்ஸ் இந்த பக்கம்னா ரம்ஷரே அட தொங்குது ஆளுங்க டச்சடி கீழ ஜூம் போடு கன்ஃபார்ம் பண்ணிடலாமா உள்ள யாராச்சும் இருக்காங்களா? ஒருவித பதட்டத்தோடைய போகிறப்ப அந்த பில்டிங்ல தொங்கிட்டு இருந்த ஒரு மர்மமான பொருள் அவங்கள பதற வைக்குது. பரபரப்பான சம்பவங்கள் நடக்க சரத் ப்ரோ உள்ள யாராவது இருக்காங்களான்னு கேட்டதும் உள்ள போக ஆரம்பிக்கிறப்ப உள்ள யாரா இருக்கீங்களா? நிறைய மர்மமான சம்பவங்கள் நடக்க ஆரம்பிக்க ஒரு குழப்பமான நிலையில இருக்கிறப்ப அங்க கேட்ட சத்தங்கள் ரொம்பவே பதற வைக்குது. அந்த இடத்துல ஆளுங்க இருக்க வாய்ப்பு இருக்க ரொம்பவே கேர்ஃபுல்லா போக ஆரம்பிக்கிறாங்க. மேல இறச்சிருக்கீங்களா? நாங்க மேல வரோம். எதிர்பார்க்காத நேரத்துல அங்க நடந்த இந்த சம்பவங்களால ராகுலன் ஜெகன் ப்ரோ பதறிடுறாங்க. நிறைய அமானுஷமான சம்பவங்கள் மேல இருக்கிற இடத்துல நடக்க மேல போக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல கேட்ட இந்த சத்தங்கள் அங்க ஒரு ஆள் இருக்க வாய்ப்பு இருக்குமோன்றத உறுதிப்படுத்துது. மேல போயிட்டு பார்க்கலாம், மேலதான் நமக்கு ஆக்டிவிட்டிஸ் தெரியுது. சரத் ப்ரோ மறுபடியும் அங்க யாராவது இருக்காங்களான்னு கேட்டுட்டு மேல போகிறப்ப இடம் ரொம்பவே ஆபத்தா இருக்க சரத் ப்ரோ அங்க பேச முயற்சிக்கிறப்ப அங்க நடந்த இந்த சம்பவங்கள் ரொம்பவே பதற வைக்குது. மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி எல்லாம் அட்டாக் பண்ணணும் நினைக்காதீங்க. ரொம்பவே பதட்டத்தோட சரத் ப்ரோ ஃபர்தரா எப்படி போகலான்னு பேசிட்டு இருக்கிறப்ப அந்த இடத்துல ஒரு சைக்கோ இருக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கிறதா தெரிஞ்சதும் ரொம்பவே கேர்ஃபுல்லா போகிறப்ப
ஆளுங்க யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்களை அட்டாக் பண்ணணும்னு நினைக்காதீங்க. எங்களால் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் வரப்போறது இல்லை. எதையும் எரிச்சிருக்காங்கடா, பணத்தை எரிச்ச மாதிரி இருக்கடா, எனக்கே பக் பக்குன்னு இருக்குடா. ரொம்ப ரிஸ்க் எடுத்து சரத் ப்ரோ மேலே போய் பார்க்குறப்ப அங்கே கவனித்த சில விஷயங்கள் அதிர்ச்சி ஏற்றுறது. எதிர்பார்க்காத நேரத்தில் அங்க நடந்த சம்பவங்களால ராகுல் ப்ரோ மிரண்டுடுறாரு. சரத் ப்ரோ அவங்கள கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக வர சொல்லிட்டு அங்கே இருக்கிற மற்ற இடங்களை பார்க்க கிளம்புறாங்க. ரொம்பவே ஆபத்தான இடமா இருக்க அங்கே இருக்கிற மாடி பக்கத்தில் இருக்கிற இடங்களை ஒருவித அதிர்ச்சியோடைய பார்த்துட்டு இருக்காங்க. யார் எழுதுன்னு தெரியலையே. ரொம்பவே பதட்டத்தோட திரும்ப போகிறப்ப சரத் ப்ரோ கம்யூனிகேட் பண்ணிட்டே வராரு. அப்பதான் இந்த பதற வைக்கிற சம்பவம் நடக்குது. இதுகளெல்லாம் பயப்பட மாட்டோம். இது ஒன்னும் உங்க அப்பா வீட்டு வீடு இல்லை, யார வேணா வரலாங்க. அந்த மரத்துக்கு பக்கமா போய் பாக்குறப்ப யாருமே இல்லன்னு தெரிஞ்சதும் எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. பலகப்படியெல்லாம் இருக்கு, மூஞ்சில தூவிடுவேன். அங்கே அடுத்ததாக என்ன பண்ணலான்னு பேசிட்டு இருக்கிறப்பவே நிறைய சத்தங்கள் கேட்க சரத் ப்ரோ ரொம்பவே கான்ஃபிடென்ட்டாக இருக்காரு. சரத் ப்ரோ முதல்ல பார்த்த அந்த ரூமுக்கு பார்க்க வராங்க. ரொம்பவே கொடூரமான முறையில் எதையோ எரிச்சிருக்கிறத பார்த்துட்டு இருக்கிறப்ப கொஞ்ச நேரம் அந்த ரூமை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு சரத் ப்ரோ மறுபடியும் பேச முயற்சிக்கிறப்ப தான் இந்த மரலை வைக்கிற சம்பவம் நடக்குது. உங்களுக்கு எங்க முன்னாடி வர இஷ்டம் இல்லைன்னு நினைக்கிறேன், சொல்லுங்க, பேசுங்க, நாங்க போயிடுவோம். இங்க இருந்து போயிடுடா அப்படின்னு சொன்னா நாங்க போயிட போறோம். தீவிரமா கிளம்பிடலான்னு பேசிட்டு இருக்கிறப்ப எல்லாருமே கிளம்பலான்னு டிசைட் பண்ணிட்டு திரும்ப போகிறப்ப வெளியில வந்ததும் அகைன் உள்ள யாரோ நடக்கிற மாதிரியான சத்தங்கள் கேட்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அங்க நடக்கிற சம்பவங்களை கவனிக்கிறாங்க. அந்த இடத்துல சரத் ப்ரோ கம்யூனிகேட் பண்றப்பதான் உங்க அப்பா அம்மா உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களை நம்பி எவ்வளவு பேர் இருப்பாங்க,
இந்த நன்மையை பார்த்து கஷ்டப்பட மாட்டாங்க. கம்மியான லைட்ல அகைன் உள்ள போகலான்னு டிசைட் பண்ணிட்டு போறாங்க. அவங்க ரெண்டு பேருமே கீழே இருக்க சொல்லிட்டு சரத் ப்ரோ கம்யூனிகேட் பண்ணிட்டே மேலே போகிறப்ப தான் இந்த பதற வைக்கிற சம்பவம் நடக்குது. என்ன உங்கள் தம்பி மாதிரி நினச்சிக்கோங்க, உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுறேன். நான் கூப்பிட்டு போகிறோங்களே. சரத் ப்ரோ அந்த இடத்துல காசு வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடலான்னு பேசிட்டு இருக்கிறப்ப நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்க அந்த ரூம்குள்ள போய் பார்த்துட்டு திரும்ப போகிறப்ப என்கிட்ட இருக்க கொஞ்சம் காசு நான் வச்சுட்டு போறேன், இங்கே வச்சுட்டு வந்துருக்கேன். ரொம்பவே ஆபத்தான இடமா இருக்க சீக்கிரம் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. முன்னாடி வந்து போச விடுப்பான். ஆமாண்டா, தலை மட்டும் மேல வந்து அப்படி போச்சு. இந்த மாதிரியான இடங்கள்ல பேயை விட அந்த இடத்துல இருக்கிற ஆளுங்க தான் ரொம்பவே ஆபத்தா இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு மிரட்டலான வீடியோல பாக்குற வரைக்கும் ஃப்ரம் ட்ரெண்டி தகவல் சைனிங் ஆஃப்.